அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் முழுசா தெரிஞ்சுப்போம். பெரிய தலைவர்கள் இருக்கும் போது ஒரு பெருசா குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்களா, எனக்கு தெரிஞ்ச சரி அன்னி கூட போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் ஒரு சமரசம் பேசலையே, சமரசம் பேசி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் நீங்க ஆயிரத்தி கேள்வி கேட்கலாம். ஆனா அன்னைக்கு நினைக்கிறீங்க திரு செந்தில்வேல் அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன பதிவு. உங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன், அதுல வந்து நீங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கேள்வி வந்து நம்ம ஒரு மேல தொடுத்திருக்கீங்க. அந்த நாலஞ்சு கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட வந்து பகிர்ந்தான் ஆசைப்படுறேன். முதல் கேள்வி, அவர் நீங்க கேட்டது வந்து சாதியின் அடிப்படையில பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஓகே. ரெண்டாவது, எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நான் வந்து உங்களை கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லாருமே கேள்வி கேட்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மூணாவது, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கும்போது வந்து நீங்க வந்து வெளியில எட்டி பார்க்கல, அவங்களாம் போனதுக்கு அப்புறம் தான் கட்சிக்குள்ள வந்தீங்க அப்படின்னீங்க, கரெக்ட். நாலாவது, விஸ்வரூபம் படம் வரும்போது இந்த நாட்டை விட்டே போறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டுறீங்க, கரெக்ட். இது எல்லாமே நான் விளக்கம் கொடுத்துறேன். கிட்டத்தட்ட இப்ப அவருக்கு 66 வயசு, 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து சாதி மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், பெரியாரின் பக்தர், இது அனைவருமே அறிந்தது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அவருடைய மகள் சொந்த மகளுக்கு பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது எந்தவித சாதியும் இல்லைன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி பள்ளிக்கூடத்தில் சேர்த்த ஒரு மனுஷன், அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. இன்னொன்னு, அவருடைய பேருக்கு பின்னாடியே ஹாசன்ற ஒரு பேர் இருக்குது, இது வந்து அவருடைய அப்பாவோட இஸ்லாம் நண்பரோட பெயரை புனைப்பெயரா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க அம்மா இருக்கும்போது ஐயங்கார் ஃபேமிலியில அவங்க மட்டும்தான் அந்த சடலத்தை எடுத்து போவாங்க, ஆனா இவருடைய நண்பரை அந்த சடலத்தை எடுக்க வச்சாங்க, தூக்கிட்டு போய் அவங்க தான் வந்து அடக்கம் பண்ணாங்க. அப்பவும் அந்த அந்த சாதிக்கு முரண்பாடா இருந்தவர். சோ இது மாதிரி பல விஷயம் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணனா இது ஒரு நாள் ஆகும், பரவாயில்ல. அவ்வளவுலாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பானை சூட்டிருக்கு ஒரு சோறு பதம் வாங்க பத்தி அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு சொல்றேன். ரெண்டாவது, பெரிய தலைவர்கள் இருக்கும்போது ஒரு பெருசா குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்களா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்களா ஒரு பத்திரிகையாளர் கூட நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்ற மாதிரி, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முதல்ல குரல் கொடுத்த ஒரு நடிகர் யாருன்னா கமலஹாசன், காவிரி பிரச்சனைக்கு அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்த ஒரு நடிகர் யாருன்னா கமலஹாசன். ஏன் நம்ம பாபர் மசூதி இடிப்புக்கு இங்க இருந்து பாராளுமன்றத்துல போய் அங்க மெழுகுவத்தி வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரு நடிகர் யாருன்னா நம்மவர் கமலஹாசன். ஃபர்ஸ்ட் இது இந்த வரலாறுல கொஞ்சம் தெரிஞ்சுங்க மிஸ்டர் செந்தில், அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க, ஓகேங்களா. மூணாவது, நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க, விஸ்வரூபம் படம் வந்து அந்த 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 பிரச்சனை வந்து இந்த நாட்டை விட்டே போயிடுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. முதல்ல நம்ம ஒரு இங்க இருந்து வெளியில போறோம்னா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியில்லை, அதை ஃபர்ஸ்ட் ஏன் இது வரைக்கும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல. நான் நேர்மையா இருக்கேன், நான் எல்லாமே கரெக்டா பண்ண, என்னோட கருத்து சுதந்திரம் இருக்குது, எனக்கு இங்க உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, அது யார் மேல தப்பு? சரி அன்னி கூட போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் ஒரு சமரசம் பேசலையே, சமரசம் பேசி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் நீங்க 67 கேள்வி கேட்கலாம். ஆனா அன்னைக்கும் போயிட்டு இவர் என்னைக்குமே நம்பர் அந்த நீதிமன்றத்தை போய் நாடி அங்க வழக்கு போட்டு அதுல வெற்றி அடைந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆகினார். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது குரல் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா இருக்கும் போதேதான் நான் கட்ட வரி பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு வந்து அவங்களை க்வெஸ்சன் ரைஸ் பண்ண ஒரே ஆளியவர் மட்டும்தான், சரிங்களா. இப்ப நீங்க சொல்றீங்களே ஜனநாயக கடமை, அதாவது வந்து பத்திரிகையாளரோட சுதந்திரம் இது கெட்டு போதும், பத்திரிகையாளருக்கு நிறைய விஷயம் இருக்குது சார், நீங்க என்னென்ன சார் பண்ணிருக்கீங்க? பத்திரிகையாளர்களுக்கு இந்த நாட்டை திருத்த வேண்டியது, மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போறது நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்றேன், பொள்ளாச்சியில நடந்த அவ்வளவு கற்பழிப்புக்கு வந்து நீங்க எங்க சார் குரல் கொடுத்தீங்க? போய் அன்னைக்கு ஆண்ட கட்சியை போய் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியோ இல்ல அங்க இருக்கிற எம்எல்ஏவோ வந்து நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு போயிட்டு ஏதாவது ஒரு பேட்டி எடுத்து போட்டீங்களா? போட்டிருக்க மாட்டீங்க. இதே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அதை விமர்சனம் பண்ணி அன்னைக்கு இருந்த ஆண்ட கட்சியும் அங்க இருக்கிறவங்களும் போய் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பலாம் வந்து உங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து தள்ளி நிற்கும். மூணாவது, இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டு இருக்காங்க விவசாயிகள், விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் எப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, இதை ஏதாவது உங்களோட ஊடகத்தை நீங்க காமிச்சிங்களா? அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு போய் சொல்லியிருப்பீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. யாரோ ஒரு சிலர் கொடுக்கிற ஒரு சில 100, 1000 அப்படி எல்லாம் போயிட்டு வந்து நம்ம ஊரை எப்படி எல்லாம் இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் அவருடைய புகழை உங்களால கெடுக்க முடியாது. உண்மையை சொல்றேன், அவருடைய புகழை உங்களால கெடுக்க முடியாது. நல்ல மனுஷன் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் எப்படியாவது வெளியில அனுப்பணும், என்னென்னா உங்களால தாக்குமுக்கு பண்ண முடியுமோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இப்ப இல்லப்பா, நாங்களாம் வந்து பல தோல்விகள்ல இருந்து வெளில வந்தவங்க, ஓகேவா. வெற்றியை பார்த்து பெருசா நாங்க கொண்டாட மாட்டோம், தோல்வியை கண்டு அஞ்சவும் மாட்டோம். எங்களுக்கு என்றுமே வந்து நம்ம ஒரு வழியில தான் இருப்போம். இதை விட இன்னும் 5 ஆண்டுல
அங்க போய் அரியாத்திரத்துல உட்காரவர் நம்மவர் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நீங்களே விரைவில் வந்து பார்க்க தான் போறீங்க. நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மையம்.